வணக்கம். ஜேஜே கிச்சனில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் டியூட்டி ஃப்ரூட்டி பண்ணுவது எப்படின்னு பார்க்கலாம். ஜேஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டி பண்ணுவதற்கு பப்பாளிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பப்பாளிக்காயை கட் பண்ணி நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கிட்டா எளிதாக வரும். இந்த பப்பாளிக்காயை நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த பப்பாளி பகுதியில் விதை ஒட்டி இருந்த பகுதியை வெட்டி நீக்கிக்கோங்க. மீதியுள்ள பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போதும். கலர் ரெடி பண்ணலாம். இந்த சுகர் ஆனது ஸ்டிக்கி பதம் வந்த பிறகு நம்ம இதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லோ கலருக்கு நம்ம மஞ்சள் தூள்ல தண்ணி கலந்து கரைச்சு வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்படி எல்லா கலர்லையும் இந்த பப்பாளிக்காயை ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 12 மணி நேரமாவது ஊற வேண்டும்.
இப்படி ஊற வைத்த பப்பாளி காயம் நம்ம ஃபேன் காத்துல காய வைக்கலாம், இல்லைன்னா வெயிலில் ஒரு பாதி நாள் காய வச்சா போதும். இது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டியூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி பிடிச்சிருந்தால் ஜேஜே கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும்.